ஹாய், இந்த வீடியோ நம்ம ஏ பேச்சுனா என்ன அது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ரூட் பண்ணுறது மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணுறதுக்கு கிங் ரூட் ஒரு ஏபிகே. அது வந்து நான் விண்டோஸ்க்கு இருக்கும் அண்ட் ஃபோனுக்கு இருக்குது. நம்ம ஜஸ்ட் மொபைல் ஆப் லாக்கிங் பண்ணிட்டு விண்டோஸில் கொடுத்துட்டு நம்ம ரூட் கொடுத்தா ரூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரூட்டிங் மெத்தட் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப யூஸ் பண்ணது. மோஸ்ட்லி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிங் ரூட்னா என்னன்னு சொல்லி. தெரியல கேட்க கவுன்சில் கவுன்னுங்க கிங் ரூட் எனக்கு தெரியும் சொல்லி. ஸோ கிங் ரூட் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மெத்தடு ரூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து வேறு மெத்தட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ்லாம் கிடையாது ரூட் பண்ணுறத பற்றி. ரூட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா பார்ப்பேன். ரூட் பண்ணுறதுலாம் ஒரு எப்படி சொல்கிறது இல்லை, ரூட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் வேறு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு அந்தளவுக்கு நிறைய மெத்தட்லாம் தெரியாது ரூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்தீங்கன்னா மேஜஸ்க்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர்த்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மேஜஸ்க்கு எதில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ரியல்மி சீட்டுங்கிற மொபைல். ஸோ அதில் தான் மேஜஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மொபைல் எனக்கு எதிர்த்து யூஸ் பண்ணி 3 to 4 years இருக்கும். ஸோ நான் அப்போ யூஸ் பண்ணது மேஜஸ்க்கு. ஸோ அப்போ எனக்கு இப்போ வரைக்கும் மேஜஸ்க்கு வந்து கன்சிஸ்டன்ட் அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரூட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா மேஜஸ்க் தான். ஏன்னா நிறைய மாடல் சப்போர்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருக்கனால நிறைய பேர் அந்த மேஜஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் இஸ்யூ. கர்னல் இஸ்யூ பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மேஜஸ்க்கு வந்து சில பேங்கிங் அப்ளிகேஷன் டிடெக்ட் பண்ணும். பட் அது சில மெத்தட்லாம் இருக்கு, மேஜஸ்க் ஹைட்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுல பேங்கிங் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் ஹானஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணல இது வரைக்கும். மேஜஸ்க் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணதும் கிடையாது. இப்போ மேஜஸ்க்கு நம்ம ரூட் நம்ம எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து மேஜிக் வந்து மேஜிக் மேஜஸ்க்கு வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்போட இன்ஸ்டால் பண்ணது கூட ஆப்போட எக்ஸ்டென்ஷன் வந்து ஜிப்னு மாற்றிட்டு ரெக்கவரில் ஃப்ளாஷ் பண்ணால் உங்களுக்கு ரூட் ஆயிரும். ஸோ அது ஒரு பேட்சிங் மெத்தட் தான். அது ஒரு சிஸ்டம்லெஸ் ரூட்டிங் டூல். கர்னலிஸை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ரூட்டிங் பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்னல் டெவலப்பர் வந்து அந்த கேஎஸ்சி சப்போர்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் இதோட அதோட ஃபியூச்சர் உங்களுக்கு கிடைக்கும். கர்னலிஸ் பார்த்தீங்கன்னா மேஜஸ்க்கு டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஜஸ்க்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ரூட் ஆக்ஸ் கேட்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ரூட் செக்கர் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் கொடுத்தா மேஜஸ் கேட்கிறப்ப உங்களுக்கு அலோ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அப்படி கொடுக்குறப்ப நீங்கள் அலோ கொடுத்தீங்கன்னா ரூட் செக்கர் வந்து ரூட் ஆகும் சொல்லி டிரெக்ட் பண்ணும். இப்போ கர்னலிஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரூட் செக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் கொடுத்தா எனக்கு எந்த வித பாப்பப் பண்ணி எந்த இதுவுமே கேட்காது, அலோடினே எதுவுமே கேட்காது. நான் ரூட் செக்கர் கொடுத்தா அது ரூட் ஆகும் சொல்லி தான் காட்டும். பட் கர்னல் இஸ்யூவில் வந்து கர்னல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கர்னல் மேனேஜர் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் கார்டுதுன்னா உங்களுக்கு கர்னல் சப்போர்ட் ஒர்க்கிங் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது கர்னல் வந்து கேஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ கர்னல் இஸ்யூ ஓப்பன் ஒர்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ இது டெடிக்கேட்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த பக்கம் கார்டில் வரும். ஸோ அது வேணும்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஈவன் தோ உங்களுக்கு டெடிக்கேட் வீடியோ வேணும், இந்த பக்கம் கார்டில் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ கர்னல் இஸ்யூ மேனேஜர் ஓப்பன் பண்ணுறோம். சைனில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்லாம் காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்ஸ்க்கு வந்து ரூட் ஆக்ஸ் கொடுக்கணுமோ அதை இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணுறோம். நம்ம தான் மேனுவலாக செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ வந்து ரூட் செக்கர் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரூட் செக்கரில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரூட் ஆகிடும் சொல்லி காட்டும். ஸோ இதுதான் கர்னல் இஸ்யூவில் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா மேஜஸ்க்கு வந்து சில டிடெக்ட் பண்ணும். பட் இதில் வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே டிடெக்ட் பண்ணலை ரூட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் இதுதான் இதுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். பட் கர்னல் இஸ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம ஏபிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்கு இந்த ரெண்டுமே நீங்கள் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வரேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து மேக்ஸ்க்கு வந்து நம்ம அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம் ரூட் ஆக்ஸ் கொடுக்கறத பற்றி. அது ஆப்ளிகேஷன் சார் பண்ணி நீங்கள் ஜிப் பண்ண ஃப்ளாஷ் பண்ணி ஸோ ரூட் ஆக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்களே. அது உங்களால் பண்ண முடியாது. ரூட் ஆக்ஸ் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம், வேணாலும் விட்டுக்கலாம். பட் கர்னலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கர்னலில் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அதாவது கேஎஸ்சி சப்போர்ட்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா, அதாவது கர்னல் டெவலப்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ என்னென்ன முடியும் சுதரப்போக்கு எக்ஸ்ட்ரூ அதில் பார்த்தீங்கன்னா 2 கர்னல் மட்டும் தான் கேஎஸ்சி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அதை தான் இந்த 2 கர்னல் மட்டும் வேறு தான் கர்னல் நான் யூஸ் பண்ண நினச்சா என்னால் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கேஎஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ நான் மேஜஸ் தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கர்னல் எஸ்சிக்கு. பட் இந்த மேஜஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரதான் ஏபேட்ச். இப்போ ஏபேட்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜஸ்க்கில் எப்படி பேட்சிங் பண்ணுது, நம்ம வந்து ஜிப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணப்போ வந்து பூட் ஐந்து வந்து பேட்ச் பண்ணி ரூட் ஆக்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த மெத்தட் இது ஏபேட்ச் ஃபாலோ பண்ணுது. இப்போ வந்து கர்னலிஸில் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஆப்ஸுக்குமே இண்டிவிஜுவலாக நம்ம ரூட் ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அது இந்த ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ஏபேட்ச். மேபி டெக்னிக்கல் டேர்மில் பார்க்கும்போது சிலது மாறலாம், பட் பேசிக்காக இது தான். ஸோ இதான் கான்செப்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒர்க்கிங் பிரின்சிபல் இது தான். ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டெக்னிக்கலாக எனக்கே தெரியாது. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஏபேட்ச்னா எப்படி நம்ம அதை ஒர்க்கிங் பண்ண வைக்கிறதுனு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் இதை ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா, நான் பிக்சல் எக்ஸ்டெண்டர் ரூம் யூஸ் பண்ணேன் 113. ஸோ அதில் வந்து நான் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா கேஸ் சப்போர்ட் இருக்குது, அது கர்னல் வந்து நான் கேஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் அதில் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு பூட் ஆகல ரூமே. பட் எம்ஐயில் ரூம் நான் ட்ரை பண்ண நான் ட்ரை பண்ண வரைக்கும் ஒர்க் ஆகுது. பட் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளிஸ் ரூமு. ஸோ அது வந்து எப்போ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ சில ரூமுக்கு ஒர்க் ஆகலாம், சில ரூமுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம், சில கர்னலுக்கு ஒர்க் ஆகலாம், சில கர்னலுக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். இப்போ தான் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இன்னும் சில மாடல் சப்போர்ட் ஆகவும் போகலாம், சப்போர்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது.
ஸோ இது எப்படி பண்றது சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரோம் யூஸ் பண்றோமோ, இப்போ லைக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனா பிளிஸ் ரோம், அதாவது நீங்க யூஸ் பண்ற ரோம் எதா இருந்தாலும் சரி, இப்போ எம்ஐ இருக்கலாம் இல்ல வேற ஏஎஸ்பி ரோமா இருக்கலாம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு அந்த ரோம் ஜிப்புக்குள்ள போயிட்டு அதை வந்து பூட் ஐஎம்ஜி ஒரு ஃபைல் இருக்கும். இப்போ வந்து ஏஎஸ்பி ரோம் வெளியே வந்துடும் பூட் ஐஎம்ஜின்னு சொல்லி, அந்த பூட் ஐஎம்ஜி வந்து நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபோல்டர்ல போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து இங்க டவுன் ஃபோல்டர் வந்து பேஸ்ட் பண்றேன். இது பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஏபேட்ச்ங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். இது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராசஸ் தான். இன்ஸ்டால் பண்ணது முடிச்சதுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஓப்பன் பண்ணதுக்கு ஒரு பதிலாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சூப்பர் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பர் கீழ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேணுங்கிற ஒரு பின்னை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ லைக் வந்து உங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்க பின்னை கொடுத்துக்கலாம், இல்லை வாட் எவர் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் கீழ வந்து நான் 1 2 3 4 5 வரைக்கும் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண பூட் டைம் நம்ம எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ, நான் வந்து டோனோ போர்ட்டில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபைலில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைலில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். கீழே வந்து பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லி வரணும். ஸோ அதெல்லாம் கேட் பண்ணுங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, 5 seconds மேக்ஸிமம் 5 seconds நினைக்கிறேன். அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். கீழே வீடியோ காட்டுற மாதிரி உங்களுக்கு பேட்ச் சக்ஸஸ்ஃபுல் வரும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து ஹோம் கீ இருக்கும், ஹோம் கீ கொடுத்து நீங்கள் முடிச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஏபேட்ச் வந்து பேட்ச் பண்ண ஐஎம்ஜி ஃபைல் வந்து அது பூட் ஐஎம்ஜி ஃபைல் வந்து உங்களோட டவுன் ஃபோல்டரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரீபூட் பண்ணி ரெக்கவரிக்குள்ள போகணும். சில ரோமில் வந்து ஆப்ஷன் இருக்கும் அட்வான்ஸ் ரீபூட் ஆப்ஷன். ஸோ அது கிளிக் பண்ணி ரீபூட் ரெக்கவரி கொடுத்துக்கலாம். சில ரோமில் இருக்கும் சில ரோமில் இருக்காது. சரி ஓகே. இப்போ வந்து ரெக்கவரியில் நீ பூட் பண்ணதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் டிடபிள்யூஆர்பி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆர்எஸ் ஃபாக்ஸும் ஒரு மாதிரி இருக்கும், பிக்ஸ் பிளாக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உள்ளே போனது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பண்ணிக்கணும். ஏன் பேக்கப் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டே சொன்னால் பிக்சல் எக்ஸ்எம் யூஸ் பண்ணு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம ஃபிளாஷ் பண்ணி முடிச்சா ரீபூட் கொடுப்போம், ரீபூட் ஆகாது, அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்க போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி நம்ம பூட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கப்புக்குள்ள போனது ஒரு பூட் எம்ஜின் செலக்ட் பூட் எம்ஜின் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பூட் எம்ஜி தான் மஸ்ட்டு. ஸோ அதுதான் பூட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எஸ்டி கார்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வைப் டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 10 seconds இருக்கும். ஸோ அதுக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும், சின்ன ப்ராசஸ் தான். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம் ஹோம் கேம் தி இன்ஸ்டால் கூட போயிருக்கோம். இன்ஸ்டால் கூட போனதுக்கப்புறம் ஏபேட்ச் வந்து பேட்ச் பண்ண ஐஎம்ஜி ஃபைல் வந்து அது பூட் ஐஎம்ஜி ஃபைல் வந்து உங்களோட டவுன் ஃபோல்டரில் இருக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் டவுன் ஃபோல்டரில் போனீங்கன்னா அதில் தான் இருக்கும். ஏபேட்ச் வந்து ப்ராசஸ்ட் ஆன ஐஎம்ஜி ஃபைல் வந்து டவுன் ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, டவுன் ஃபோல்டர் போனதுக்கப்புறம் கீழே வந்து ஐஎம்ஜி இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐஎம்ஜி ஃபைல் காட்டும், ஏபேட்ச் அப்படி சொல்லி சம்திங் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமானது. இங்கே வந்து பூட்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் செலக்ட் ஆகிருக்கணும், மற்றபடி எதுவுமே செலக்ட் ஆகக்கூடாது. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க, இட்டு தவிர மற்றதும் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி. ஏன்னா பூட்டு தான் மஸ்ட் இங்கே. ஸோ பூட்டு தவிர மற்ற இதுவும் செலக்ட் ஆகும் பார்த்துக்கோங்க, ஏன்னா தான் மஸ்ட்டு. ஸோ பூட்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வைப் டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், டக்குனு முடிஞ்சிடும். முடிஞ்சவங்க ரீபூட் சிஸ்டம் கொடுங்க. ஸோ ரீபூட் சிஸ்டம் கொடுத்தனா ரீபூட் ஆகும். ஸோ இப்போ ரீபூட் ஆகாமல் ஃபாஸ்ட்ஃபுட் மூட் போச்சுன்னா உங்கள் கர்னல் சப்போர்ட் ஆகலாம்னு அர்த்தம். மேபி வேறு ரூமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு கர்னலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூட் ஆகி முடிஞ்சப்பறம் நீங்கள் ஏபேட்ச் அப்படி யூஸ் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃப்ரீ காட்டும். கீழே வந்து இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் அதுவும் அர்த்தம். இதில் நம்ம அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணணும். நம்மளோட ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு ரூட் வேணுமோ அது ரூட் செலக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ரூட் கிடைக்கும். ஸோ இது அந்த அப்ளிகேஷன் செலக்ட் பண்றது. இந்த பக்கம் தான் மாடியில். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண வரைக்கும் நிறைய மாடியில் ஒர்க் ஆயிருக்கு, சில மாடியில் ஒர்க் ஆகும் போயிருக்கு. ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் மாடியில் ஒர்க் ஆச்சு நல்லதுதான். ஒர்க் ஆகுனா நீங்கள் வெயிட் பண்ணி தான் வரணும், இல்லை கன்வீஸ் போயிருக்கலாம், இல்லை மேஜிக் யூஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் அப்டேட் வந்துச்சுன்னா அந்த ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், இந்த வீடியோ சொன்ன எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி சில டவுட்ஸ் தான் இருக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ சொன்ன எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ சொன்ன எல்லா மேஜிஸ் அண்ட் கர்னல் இஸ்யூ அண்ட் ஏபேட்ச் லிங்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க. அண்ட் வேறு எதுவும் இந்த சேனலில் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.